அம்பேத்கர் கிறிஸ்தவத்தை தழுவனதுக்கான கிறிஸ்தவத்தை தழுவாம புத்த மதத்தை தழுவனதுக்கான காரணம் ஜாதி அப்படிங்கிறாங்க. அப்போ அம்பேத்கரை போல ஒரு பெரிய மனுஷன் கிறிஸ்தவத்துக்குள்ள இருந்திருந்தா இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கு இல்லைங்களா? சோ ஜாதி தான் தடுத்திருக்கு. ஓகே, மிக முக்கியமான ஒரு விஷயம். நான் அதுக்கு முன்னாடி ஐயா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துல வந்து கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு நான் போக விரும்புறேன். இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சாதி பார்ப்பது குற்றம்னு அவங்க இன்னும் இப்போ பண்ணல, அப்படி ஒரு சட்டமே கிடையாது. சாதி அடிப்படையில தீண்டாமை தான் வந்து இங்க வந்து தப்பா இருக்கே ஒழிய சாதி பார்த்து திருமணம் பண்றது தப்புன்னு இந்திய அரசாங்கத்தினுடைய சட்டத்துல இல்லை. அது முதல்ல நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் பார்க்கிறத வேதம் தப்புன்னு சொல்லுது, அதுல மாற்றுக்கிறது இல்லை. நம்முடைய வேத அரசாங்கம் வந்து அதை தப்புன்னு தான் சொல்லுது, அது தவறுதான், அது பாவம் தான். இன்னும் சொல்ல போனா அது வேதத்தை நம்பாத ஒரு விஷயம் அப்படிங்கறத நான் மீண்டும் மீண்டும் பதிவு பண்றேன். அதாவது ஒரு கிறிஸ்தவன் அப்படிங்கிறவன் வந்து வேதத்தை நம்புறவங்களா இருக்கணும், தேவனை நம்புறவங்களா இருக்கணும். அப்படின் போது தேவன் ஒரு மனிதனிலிருந்து தான் இந்த முழு மலுகுணத்தையும் படித்தார் அப்படின்னு சொல்லும் போது, அப்படி இருக்கிறவங்க நான் சாதி பார்த்துதான் திருமணம் பண்ணுவேன், என் சாதியில தான் திருமணம் பண்ணுவேன், இவங்க கீழ் சாதி அப்படின்லாம் பார்த்தா நிச்சயமா அவங்க வேதத்தை நம்பல, தேவனை நம்பல. அப்படின்னும் போது அவங்கள கிறிஸ்தவர்கள்னு என்னால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல, வேதத்தின் அடிப்படையில. ஐயா சொன்னது போல நிறுவன மதத்துல வந்து அவங்க கிறிஸ்தவங்க தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா வேதத்தின் அடிப்படையில அவங்கள கிறிஸ்தவங்களா சொல்ல முடியாது. எந்த பிரிவுல இருந்தாலும் சாதி அடிப்படையில தான் நான் திருமணம் செய்வேன், சாதி அடிப்படையில தான் நான் வந்து நான் என்னுடைய இதை அமைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்வார்கள் என்று சொன்னால், நிச்சயமா அவர்கள் ஒரு விட்டு வந்த அந்த மார்க்கத்தினுடைய பழக்க வழக்கங்கள்தான் இருக்கிறாங்களே ஒழிய அவர்கள் ஒருபோதும் கிறிஸ்துவனுடைய வழியில் இல்லை அப்படிங்கிறது முதல் விஷயம். பிரதர், அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் நீங்க இங்க கேட்ட ஒரு கேள்வி, ஐயா அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு விஷயம். இது கிறிஸ்தவர்கள்ல பல தலைவர்கள், குறிப்பாக சொல்ல போனா கிறிஸ்தவ சாதி மறுப்பு இயக்கங்களை நடத்துகிறதா சொல்லுகிற அருமையான சகோதரர் அகத்தியன் முதற்கொண்டு இந்த விஷயத்த வந்து பதிவு பண்றார். அதாவது அம்பேத்கர் அவர்கள் வந்து கிறிஸ்தவத்துக்கு வராததுக்கு மிக முக்கியமான காரணம் சாதி தான் அப்படிங்கிறது சொல்றாங்க. சாதினாலதான் அவர் வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள வரல அப்படிங்கறது ஒரு காரணம் சொல்றாங்க. ரெண்டாவது அவர் சொன்னாரு, நீங்க அகத்தியன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில சொல்லும் போது கூட அவர் இதை தெளிவா சொல்லுவாரு. அதாவது நிறைய சலுகைகள் கிடைக்கும்னு மறுக்கப்படும் தெரிஞ்சு கூட அவர் வந்து புத்த மதத்தை தழுவிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு வச்சிருப்பார். ஏன்னா நீங்க இந்த சாதி தலைப்புங்கிறதுனால அவரையும் சொல்லி நான் சொல்றேன். ஏன்னா சகோதரர் அகத்தியன் அவர்கள் இந்த சாதி ஒழிப்பு அப்படிங்கிற இதுல இருக்கிறனால அவர் சொன்ன கருத்துக்களும் ஐயாவுடைய கருத்துக்களோடு ஒத்து போகுது. அதாவது அம்பேத்கர் அவர்கள் சாதினாலதான் வரல அப்படிங்கிறத ஒரு மிக முக்கியமான விஷயமா சொல்றாங்க. ஆனா நான் அதை அந்த கருத்தை வந்து உண்மை நிலை என்ன, உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல பார்க்கணும். என்னன்னா அம்பேத்கர் அவர்கள் கிறிஸ்தவத்துல எந்த விஷயத்த வந்து மிக முக்கியமாக கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவருடைய புத்தகத்திலேயே இருந்து நான் சொல்றேன், அவர் கிறிஸ்தவம் ஏன் இந்தியாவுல பரவாமல் இருக்கு அல்லது இந்தியாவுல ஏன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணல அப்படிங்கிறதுக்கு மூணு காரணங்கள் அவர் சொல்றார். அந்த மூணு காரணங்களை பாருங்க. முதல் காரணம் வந்து இங்க கிறிஸ்தவத்தை கொண்டு வந்த, அதாவது கிறிஸ்தவ மதமாக காண்பித்த ஐரோப்பியர்கள், மிஷனரிகள் அல்ல ஐரோப்பியர்கள், அவர்களுடைய பர்சனல் லைஃப், அவர்களுடைய சாட்சியற்ற வாழ்க்கை தான் கிறிஸ்தவம் பரவாததற்கு மிக முக்கியமான தடைக்கல்லாக இருக்கிறது அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது சாட்சி இல்லாத வாழ்க்கை, அவர்களுடைய தாறுமாறான பாவ வாழ்க்கை தான் கிறிஸ்தவத்தினுடைய மிகப்பெரிய தடைக்கல் அப்படிங்கிறது அண்ணல் அம்பேத்கருடைய வால்யூம் 10வது வால்யூம்ல அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார். ரெண்டாவது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கத்தோலிக்க திருச்சபைக்கும் மற்ற திருச்சபைகளுக்கும் இடையே இருந்த மதம் பரப்புதலுக்கு மதம் பரப்புகிறோம் அப்படிங்கறதுல ஏற்பட்டிருந்த அந்த போட்டி, நீ நிறைய பரப்புவியா நான் பரப்புவா அந்த போட்டியை காட்டிலும், நீ நல்வழிப்படுத்துவியா நான் நல்வழிப்படுத்துவேனான்னு இருந்திருந்தா அது வந்து தவறல்ல, நீ அதிகமா பண்ணுவியா நான் என் சபையை பரிசு பண்ணுவேனா அப்படிங்கிற போட்டி தான் கிறிஸ்தவத்தினுடைய தடையாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மூணாவது ஒரு தடை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயர் வகுப்பினரை வந்து கிறிஸ்தவங்களா மாத்திட்டா மத்தவங்களா மாறிடுவாங்க அப்படின்னு வந்து கிறிஸ்தவ மிஷனரிகள் சிலர் வந்து நம்புறாங்க, பெரும்பகுதியாக நம்புறாங்க. அதுக்காக சில வேலைகள் எல்லாம் செஞ்சாங்க, சிலர் எல்லாம் வந்து சில துறவிமார்கள் வந்து பூணூல் அணிந்தெல்லாம் வந்து கிறிஸ்தவத்தை பரப்பியிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம். அப்ப உயர் சாதி இந்துக்கள் வந்து கிறிஸ்தவர்களா மாறிட்டாங்கன்னா எல்லாருமே மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கை வைத்திருந்திருக்கிறாங்க. இதுவும் கிறிஸ்தவம் இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணாததுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்றதுதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக இருந்திருக்கிறது. இதை வந்து கிறிஸ்தவர்களுக்கு நட்பு ரீதியாகவே அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் வளர வேண்டும், நீங்கள் இந்த சமுதாயத்தை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக வேண்டும், இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயங்கள்
இந்த தேசத்துல மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டும் என்றால் அதுக்கு கிறிஸ்தவம் தேவை அப்படிங்கறத அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே ஆழமாக பதிவு செய்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. சரி, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஏன் வந்து கிறிஸ்தவத்துக்கு வரல அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நம்ம கேட்கறது மிக தவறான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு மார்க்கத்தை தழுவுவதும் தழுவாததும் அவரவர்களுடைய சொந்த விருப்பம். இது ரொம்ப முக்கியமானது. அம்பேத்கர் அவர்கள் கிறிஸ்தவத்தை தழுவாததற்கு மிக முக்கியமான காரணங்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சாதியம் அல்ல மிக முக்கியமான காரணம். அதை நீங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சாதியம் அல்ல, அதை தாண்டி கிறிஸ்தவத்தினுடைய பிரிவுகள், அதுதான் அம்பேத்கர் வந்து கிறிஸ்தவத்துக்கு வராததுக்கான மிக முக்கியமான காரணமா இருந்திருக்கு. ஏன்னா பிஷப் அசரி அவர்கள் 1936 வருடத்திலே அம்பேத்கர் அவர்களை சந்தித்து பேசும்போது அவர் கேட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், மிக முக்கியமான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, எங்களை ஒரே சபையில் நீங்கள் வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டார். முதல் அவர் கேட்டதான், எங்களை எல்லாரையும் ஒரே டினாமினேஷன், ஒரே சபையா நீங்க வைக்கணும், முடியுமா அப்படின்னா. ரெண்டாவது, எங்களை ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரே இனங்களாக, அதாவது தலித்துகளாக இருக்கக்கூடிய நாங்கள், நான் எங்களை தலித்துகளாகவே நீங்க வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது ரெண்டாவது க்வெஸ்சனா இருந்தது. ஆனால் இதை வந்து அந்த நேரத்துல பிஷப் அசரி அவர்களால அதை செய்ய முடியாது. ஏன்னா அவர் ஒரு சபையினுடைய பிஷப்பா தான் இருந்தாரு. அன்னைக்கு வந்து இது போன்ற நிறுவன சபைகள், நிறுவன அமைப்புகள் இந்தியா ஃபுல்லா இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. அப்ப கத்தோலிக்க திருச்சபையை பொறுத்த வரைக்கும் அங்கே ஐயா அவர்கள் சொன்னது போல இது போன்ற பிரித்து உட்கார வைக்கக்கூடியது இருந்தது. அதே தான் சீர்திருத்த சபைகள், ஆங்கொன்றும் இங்கொன்றும் இருந்தாலும் அங்கே கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தது, ஆனால் ஒரே டினாமினேஷன் இல்ல. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் என்ன செய்யறாரு, 1956 வருடத்துல புத்த மதத்துக்கு போறாரு அப்படிங்கறத பாக்குறோம். ஆனா புத்த மதத்துல ஏற்கனவே இருந்த பிரிவுகளுக்குள்ள அவர் போகல. அது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. அவர் ஒரு புதிய டினாமினேஷனை உருவாக்கி நவயுக புத்த மதம், அதாவது புத்திசம் அப்படிங்கிற, நவாயான புத்திசம் அப்படிங்கிற ஒரு புதிய பிரிவுக்குள்ளாகத்தான் அம்பேத்கர் அவர்கள் தங்களுடைய 600,000 மக்களோடு கூட அவர் போகிறார். இப்ப இங்க ஒரு இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்றேன். அவர் எந்த விதமான சலுகையும் விட்டு போகல. ஏன்னு கேட்டீங்கன்னா, 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு இந்து ஒரு சீக்கியனாகவோ ஒரு புத்தனாகவோ புத்திசத்தையோ ஏற்றுக்கொள்ளும் போது அவன் அந்த ஜாதியிலேயே இருப்பான். அவன் தாழ்த்தப்பட்டவனாக இருந்தால் அந்த தாழ்த்தப்பட்டவருடைய சலுகை அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கறத அரசியலமைப்பு சட்டம் 1950 நிறைவேற்றப்பட்டிருக்கிற அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி புத்த மதத்துக்கோ சீக்கிய மதத்திற்கோ போனா மட்டும்தான் அவர்களுக்கான சலுகைகள் கிடைக்கும். அவர்கள் இஸ்லாமியர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ மாறுவார்கள் என்றால் அந்த ஒதுக்கப்பட்டவர்களுக்கான சலுகை அவர்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அம்பேத்கர் அவர்கள் 1956 தான் புத்த மதத்தை தெரிவு செய்கிறார். அப்ப இதுல இருந்து நமக்கு நல்லா புரியும், அவர் வந்து சலுகைகளை ஒழித்து விட்டு சலுகை வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து புத்த மதத்துக்கு போகல. இன்னும் சொல்ல போனா அவர் தலித் புத்திசம் அப்படிங்கிற ஒரு தனி மூமெண்ட்டை தான் உருவாக்குனார். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மத்த புத்த மதத்தை சேர்ந்த மற்ற பிரிவினர்கள் இவர்களை தனியாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதான் ஒரு செய்தி. சரி, இங்க ரொம்ப முக்கியமானது, ஏன் அம்பேத்கர் மாறலங்கிறது, அம்பேத்கர் ஏதாவது காரணம் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது, அம்பேத்கருக்கு கிறிஸ்தவத்தினுடைய இறையியலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அங்கீகரிக்க முடியவில்லை. அதான் மிக முக்கியமான காரணம். இன்னைக்கு அதை வந்து அரசியல் ரீதியாக அம்பேத்கர் இசத்தை பேசக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மற்றும் பலர் வந்து இதை வந்து தெரியும். ஏன்னா அவருக்கு அவரே எழுதின விஷயம் இதை வந்து, அம்பேத்கரே ஏன் நீங்க வந்து ஒரு முஸ்லீமாகவோ அல்லது ஏன் ஒரு கிறிஸ்தவராகவோ மாறவில்லை அப்படின் போது, அவர்களுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய இறையியல் எனக்கு ஒத்து வரவில்லை அப்படிங்கறதான் அவரு சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் அதற்காகத்தான் என்ன பண்றாரு, புத்த மதத்திலே கடவுள் கொள்கை கிடையாது, அதனால நான் ஒரு புது டினாமினேஷன் உருவாக்கி கடவுள் கொள்கை இல்லாத ஒரு புத்த மதத்துக்குள்ளதான் அவர் போறாரு. அங்க வந்து கடவுள் அப்படிங்கிற ஒரு இது இல்ல, அங்க வந்து புத்தர் வந்து ஒரு மகானாக சத்தியத்தை தேடி போகக்கூடிய ஒருவராக இருக்கிறார், அதுதான் எனக்கு ஒத்து வருது அப்படிங்கிறதுனால அந்த இறையியல் கோட்பாடு அடிப்படையில தான் அம்பேத்கர் அவர்கள் புத்த மதத்தை தேர்வு செய்தார்களே ஒழிய சாதியினுடைய தாக்கம் இருக்கு, அதனாலதான் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிறது மிக முக்கியமான காரணம் இல்ல. சாதியம் இருந்தது, சாதியத்தினுடைய தாக்கம் இருக்கிறது, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சாதியினுடைய இது வந்து அமைப்பு இங்க கிறிஸ்தவத்திலும் உருவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மிக வன்மையாக கண்டித்தவர் அம்பேத்கர். நீங்க வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அம்பேத்கருக்கு ஒத்த அந்த எண்ணம் கொண்டவர் தான் ஐயா அயோத்திதாசர் அவர்கள். அவர்களும் இதை வந்து தெளிவுபடுத்துறார். அதாவது கிறிஸ்தவம் சாதியமோடு இங்க வரவில்லை, இந்தியாவுக்கு வந்த கிறிஸ்தவத்துல சாதியம் கிடையாது, இந்திய கிறிஸ்தவத்திலே சாதியினுடைய தாக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது, அந்த சாதி அப்படியே உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள், அது தவறு என்று அவர்களே சொல்லியிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. அதனால அதனாலதான் அவங்க கிறிஸ்தவத்துக்குள்ள வரல அப்படிங்கிறது காரணம் அல்ல. மிக முக்கியமான காரணம், கிறிஸ்தவத்தினுடைய இறையியல் அம்பேத்கருக்கு ஒத்து வரல, அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு பிறகு கிறிஸ்தவர்களுடைய சில நடவடிக்கைகளும் அவருக்கு தயக்கம் ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் பிஷப் அசரி அவர்கள், நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன், நான் மனம் வெக்கப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றார். எதுக்கு அப்படின்னா, கிறிஸ்தவர்களுக்குள்ள இருந்த பிரிவினை பிரச்சனைகள், ஆங்காங்கே இருக்கக்கூடிய டினாமினேஷன் பிரச்சனைகள்,
இதனாலதான் அவர் வைக்கப்பட்டார். ஏன்னா ஒரே சபையில அவர் வைக்க முடியாது அப்படிங்கறதுதான். 6 லட்சம் பேர்த்த ஒரே சபையில வைக்கக்கூடிய அந்த காரியத்தை செய்ய முடியல. ஆனால் அதற்கு பிறகு பிஷப் அசரி அவர்கள் போராடுகிறார். எதற்காக? திருச்சபைகள் ஒன்றிணைப்புக்காக போராடுகிறார். அது வந்து இவர் பிஷப் அவர்கள் 1945 மரித்து விடுகிறார். 1947 தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல திருச்சபைகள் இணைந்து தென்னிந்திய திருச்சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பாக மாறுகிறார். இதை நல்லா கவனிக்கணும். இது பிஷப் அவர்களுடைய மிக முக்கியமான பணி அதுல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான. ஏன்னா அம்பேத்கருடைய அந்த கேள்வியில் அவமானப்பட்டு வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் ஒரு அமைப்பாக கிறிஸ்தவம் அன்றைக்கு இல்லை, சீர்திருத்த திருச்சபையில. அதற்கு பிறகு அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தினார்கள் அப்படிங்கறத பாக்குறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஐயா சொன்னது போல ஜாதி இருக்கிறதுங்கிறத வன்மையா கடிந்திருக்கார் அம்பேத்கர் அவர்கள். வன்மையாக கடிந்து கொண்டிருக்கிறார். ஜாதி தாக்கம் வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்குதுங்கிறத, அதுவும் புதைக்கிற இடத்துலயே சாதி வித்தியாசம் இருக்கிறது, நீங்கள் தலித்துகளை கிறிஸ்தவர்களாக மாற்றி இருக்கிறீர்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்வாதாரம் மாறவில்லை அப்படிங்கிறத அம்பேத்கர் அவருடைய புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த நிலை இன்றைக்கும் தொடரும் என்றால் அதை விட கேவலம் கிறிஸ்தவர்களுக்கு வேற எதுவும் கிடையாது. அதான் ரொம்ப முக்கியமானது. அப்ப முதல்ல கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா முதல்ல நான் வந்து நான் இதை உங்களுக்கு பின்னாடி சொல்றேன், கடைசியா விஷயம் சொல்லும்போது நான் சொல்றேன். ஆனால் சாதி என்பது கிறிஸ்தவ ஒரு காலத்திலும் கிறிஸ்துவனுடைய மார்க்கத்துல இருக்கவே முடியாது. சாதி ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது அதை நம்ம தெளிவா நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். எனக்கு இன்னொரு கேள்வி, சுருக்கமான கேள்விதான். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல இந்த விஷயங்கள், இப்போ நம்ம இந்த சொல்ற விஷயங்கள் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா நீங்க வாய்க்கு வந்தது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உங்களால எந்த புத்தகத்துல இருந்து நீங்க எந்த ஆதாரத்தை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க நீங்க பொய் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. சோ அவங்களுக்கு கட்டாயம் அம்பேத்கருடைய வால்யூம் 10 புத்தகத்துல 10வது வால்யூம், அம்பேத்கர் புத்தகம் 10வது வால்யூம்ல நீங்க இதை வாசிக்க முடியும். பேஜ் நம்பர் 450 மேல பாத்தீங்கன்னா அந்த புத்தகம் என்கிட்ட, நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் வேணா. இது அம்பேத்கருடைய அந்த புத்தகம் இல்லாதனால நம்ம ஜெராக்ஸ் எடுத்திருக்கிறோம். அம்பேத்கருடைய வால்யூம் 10 பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 41 கிட்டத்தட்ட 565 வரைக்கும் இருக்கக்கூடிய பக்கங்கள்ல நீங்க பார்க்க முடியும். அவர் பல விஷயங்களை கிறிஸ்தவங்களை சாடுறாரு. ஆனால் கிறிஸ்தவ மதமாற்றத்தை ஒருபோதும் அவர் வந்து வெறுக்கவே இல்லை. ஏன்னா கிறிஸ்தவர்கள் தான் தலித்துகளுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், அதாவது அவர்களுக்கு படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல அம்பேத்கர் வந்து ரொம்ப அற்புதமா அதெல்லாம் சொல்றார். கிறிஸ்தவ மதமாற்றத்தை அவர் தவறு சொல்லவே இல்லை. நீங்க நல்லா பரப்புங்கன்னு சொல்றார். ஆனா ஒண்ணு சொல்றார், நீங்கள் ஏற்றதாழ்வைகளை களையுங்கள், உங்களுடைய மார்க்கம் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் சரியாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். பாருங்க, சாதியை அழித்தொழிக்க வழி அப்படிங்கிற அம்பேத்கருடைய இந்த புத்தகத்துல பேஜ் நம்பர் 57 அவர் சொல்றார் பாருங்க, ஒருவேளை கிறிஸ்தவ மிஷனரிகள் பழங்குடியினருக்காக மேற்கொள்ளும் முயற்சிகளை ஒரு இந்து ஒருவன் செய்ய விரும்புவதாக வைத்துக் கொள்வோம், அவனால் அதை செய்ய முடியுமா? முடியாது என்றே பணிவுடன் கூறுகிறேன். தொல்குடியினரை நாகரிக மக்களாக ஆக்குவதென்றால் அவர்களை உங்கள் உறவினர்களாக நடத்த வேண்டும். அவர்களில் ஒருவராக அவர்கள் மத்தியில் வாழ வேண்டும். தோழமை உணர்வை வளர்க்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால் அவர்களை நேசிக்க வேண்டும். இப்படி செய்வது இந்து ஒருவனுக்கு எப்படி சாத்தியமாகும்? நான் சாதியை பேணி காப்பதே ஒவ்வொரு இந்துவின் வாழ்க்கையின் முழு லட்சியமாகும். தன் சாதி என்பது ஒவ்வொரு இந்துவுக்கும் விலை மதிக்க முடியாத பெரும் சொத்து. ஆக எப்பாடுபட்டாவதும் ஒரு இந்து அதை காப்பாற்றியே தீர வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்ப அதுல தெளிவா கிறிஸ்தவ மிஷனரிகளுடைய பங்களிப்பை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பழங்குடி மக்கள் மத்தியில ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து பணி செய்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய உறவினர்களாக தங்களுடைய சொந்த மக்களாக நினைத்து தான் அவர்கள் மத்தியில் அவர்கள் வாழுகிறார்கள், அவர்களோடு கூட சாப்பிடுகிறார்கள், அவர்கள் கூட படுத்து உறங்குகிறார்கள். அப்படி இருக்கும்போது அது ஒரு கிறிஸ்தவர்னால் முடியும், மற்றவர்னால் முடியாது அப்படிங்கறத அவர் தெளிவுபடுத்துறார். அப்ப இது ஆமா, அதான் கேள்வி கேட்ட நேர்களுக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம். ஏன்னா அவங்க வந்து ஆதாரம் இல்லாம பேசுறாங்கன்னு சொன்னதுனால நம்ம அதை காட்ட வேண்டியதா போச்சு.